Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Daily One Hadees number 414. Hadees in Arvi Palar Halarat Ausubin Aus Rudiyallahu Ta'ala and Hurgal. Allah in Tirtuadar Sallallahu Alaihi Wasallam Aurgal Kurin Argal. Inna min Aflali Ayyamikum Yawmal Juma'a. Unguludi Dinangalil Migavum Siranda Dinam Adu Juma'a Nudiyan Alagu. வெள்ளிக்கிழமை உங்களுடைய தினங்களிலிருந்து மிகவும் சிறந்த தினமாக இருக்கிறது. ஃபஅக்ஸிரு அலைய மினஸ்வலாத்தி ஃபீஹி, சிறந்த தினம் ஆக இருக்கும் அந்த ஜுமா தினத்தில் நீங்கள் என் மீது சொலவாத்தை அதிகப்படுத்துங்கள். சிறந்த தினத்தில் மிகவும் சிறந்த ஒரு அமல் அது என்னவென்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய சொலவாத்தாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் அந்த சொலவாத்துக்களை ஓதுங்கள். காரணம், ஃபஇன்ன ஸலாத்துக்கும் மஅரூலத்துன் அலையா, உங்களுடைய சொலவாத்து எனக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அவன் எனக்கு காண்பிக்கிறான், அதை நான் காணுகிறேன், உங்களுடைய சொலவாத்துக்கள் என் மீது காண்பிக்கப்படுகிறது. உடனடியாக ஸஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் திருத்தூதரே, வ கைஃப துழறலு சொலாத்துனா அலைக்க வக்கத் அரம்தா. கால யகூலு பலைத்தா, நாயகமே, எங்களுடைய சொலவாத்துக்கள் உங்கள் மீது எப்படி காண்பிக்கப்படுகிறது? ஏனெனில் இன்று வரக்கூடிய சில மக்களின் சந்தேகத்தை தீர்ப்பதும் கூட அன்றைய சொஹாபாக்குடைய தேவை. ஆதலால் நாம் கேட்க வேண்டிய இன்றைய சில நவீனவாதிகள் கேட்கும் அந்த கேள்விகளை அவர்கள் அன்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு இவர்களுக்கு தெளிவை கொடுக்கிறார்கள். என்னவென்று தெரியுமா? நாயகமே, எங்களுடைய சொலவாத்து உங்கள் மீது எப்படி காண்பிக்கப்படுகிறது? நீங்கள் எப்படி காண முடியும்? ஏனெனில் உங்களுடைய உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்காதா? நீங்கள் மண்ணோடு சேர்ந்திருக்க மாட்டீர்களா என்று ஸஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், قال ان الله حرم على الارض اجساد الانبياء. அருமையான சஹாபாக்களே, ஒருபோதும் கிடையாது. ஏனெனில் ان الله حرم على الارض, இந்த பூமியின் மீது அல்லாஹு تعالی ஹராமாக வைத்திருக்கிறான். இந்த பூமியின் மீது அல்லாஹு تعالی ஹராமாக்கியுள்ளான் அஜ்சாத் அல் அம்பியா, நபிமாருடைய உடலை. அது சாப்பிடுவது என்பது, இந்த உடல்களை நாசம் அடைய செய்வது என்பது, இந்த உடல்களை மக்கச் செய்வது என்பது ஒருபோதும் இந்த பூமிக்கு சாத்தியமல்ல, இந்த பூமிக்கு ஹராமாக இருக்கிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். நாம் இரண்டு விஷயங்களை இங்கு மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நல்லோர்கள் நாதாக்கள் மகான்மார்கள் அவருடைய உடல்கள் ஒருபோதும், அவர்கள் வஃபாத்திற்கு பிறகும் அவருடைய உடல்கள் இந்த மண்ணோடு வைக்கப்படுகிற போது, அவர்கள் இந்த பூமியில் அவர்கள் தஃபன் செய்யப்படுகிற போது, அதற்கு பின்னால் அவருடைய உடலை ஒருபோதும் இந்த மண்ணு தீண்டுவதில்லை, அவருடைய உடல் ஒருபோதும் நாசமாகுவதில்லை. அவர்கள் எந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்களாக ஹயாத்துடன் இருந்தபோது இருந்தார்களோ அதைவிட பன்மடங்கு ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆற்றல் அதிகமாகிறது என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்துடைய நம்பிக்கையே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரண மனிதன் கூட அவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மலக்குமார்களை ஒருபோதும் சாதாரண மனிதன் பார்த்தது கிடையாது. ஆனால் மரணத்திற்கு பிறகு கபரில் வைக்கப்பட்ட மனிதன் மலக்குமார்கள் வருகிறார்கள். முன்கர்ணிக்கிற அலிஹிம் சலாம், அவர்களை காணும் அந்த ஆற்றல் இந்த மனிதனுக்கு உருவாகிறது. எப்படி? அதே போன்று மலக்குமார்கள் பேசுவது நாம் எப்போதும் கேட்டது கிடையாது. ஆனால் கபரில் வைந்து அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பேச்சுக்களை, அவருடைய அந்த சத்தங்களை நாம் கேட்கிறோமே, எப்படி கேள்வி திறன் அதிகமாகிறது. மேலும் அந்த இடத்தில் கேட்கக்கூடிய மொழி ஒவ்வொருடைய தாய்மொழியாக இருக்காது, அது சுரியானி அல்லது அரபி மொழி. அரபி மொழி, இந்த மொழிகளை கற்காத நபர் இவனுக்கு எப்படி கேட்கக்கூடிய கேள்விகளை புரிந்து கொள்ள முடிகிறது? அவர்களுக்கு எப்படி பதிலளிக்கிறான்? ஆகையால் மொழி திறனும் இவனுக்கு அதிகமாகிறது. இது சர்வசாதாரணமான மனிதனுக்கே இப்படி என்று சொன்னால், மகான்மார்களான அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மிக முக்கியமாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய ஆற்றல்
அல்லாஹு தஆலா மூஜிஸா கராமா என்பதை வழங்கியிருக்கிறான். நபிமார்களுக்கு மூஜிஸத்தையும் அவுலியாக்களுக்கு கராமத்தையும் வழங்கியிருக்கிறானே, அது ஒருபோதும் அல்லாஹு தஆலா வழங்கியதை அவருடைய வஃபாத்துடன் திருப்பி எடுப்பதில்லை. அவர்கள் கபரில் வைக்கப்பட்ட போதிலும் அந்த அற்புத தன்மைகள் அவர்களை கண்ணியப்படுத்தி வழங்கப்பட்ட அந்த கராமத்தும் மூஜிஸத்தும் அது வஃபாத்திற்கு பிறகும் அவர்களில் இருக்கிறது. மேலும் அந்த சக்தி ஆற்றல் பன்மடங்கு உயர்கிறது. இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையே. மேலும் ஒரு காரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து நம்முடைய சொலவாத்துக்களை காண்கிறார்கள், நம்முடைய சொலாத்துக்களை காண்கிறார்கள், நாம் ஓதுவதை அல்லாஹு தஆலா காண்பிக்கிறான். இதற்கு மேலும் ஒரு பலம் கூட்டும் நிலையில், உறுதிப்படுத்தும் நிலையில் அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவில் 105வது ஆயத்தில் சொல்லி காண்பிக்கின்றான், குலீழ்மலு ஃபசயருல்லாஹு அமலுக்கும் ரசூலு, குலீழ்மலு நீங்கள் அமல்கள் செய்யுங்கள், ஃபசயருல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தஆலா காண்கிறான் அமலுக்கும் உங்களுடைய அமல்களை, ஓ ரசூலுஹு அவனுடைய ரசூலும் காண்கிறார், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் காண்கிறார்கள், வல் முஃமினூன நல்லோர்களான் நாதாக்கள் முஃமினுகளும் காண்கிறார்கள், அல்லாஹும் காண்கிறான் அவனுடைய ரசூலும் காண்கிறார்கள், வல் முஃமினூன முஃமின்களும் காண்கிறார்கள் நம்முடைய அமல்களை என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கலாம். குலீழ்மலு ஃபசயருல்லாஹு அமலுக்கும் ரசூலுஹு வல் முஃமினூன். அப்போ அல்லாஹு தஆலாவே இத்தகைய நிலையில் குர்ஆனில் எடுத்துரைக்கும் போது வஃபாத்திற்கு பிறகும் நல்லவர்கள் நாதாக்கள் நாம் செய்யக்கூடியதை காண்கிறார்கள். இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் இமாம் துப்ரி போலவர்கள் எல்லாம் சொல்லுவது, மரணத்திற்கு பிறகும் அவர்கள் நம்முடைய அமல்களை காண்பார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றின் பாக்கியத்தை தந்திடுவானாக. அதிகமான சொலவாத்துக்களை நாம் ஓதிட வேண்டும். எந்த அளவுக்கு சொலவாத்துக்களை அதிகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை இந்த துனியாவிலும் ஆஹிரத்திலும் மஹ்ஷராவிலும் நாம் சம்பாதிக்கலாம். அல்லாஹு தஆலா அந்த நாயகத்துடைய பூமுகத்தை காணும் பாக்கியத்தை தந்து அருள்வானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.